மஷ்ரூம் பிரியாணி பார்க்கலாமா? ஒரு குக்கரில் பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஏலக்காய், சோம்பு, ஒரு ஸ்டார் பூ போட்டுக்கோங்க. ஒரு பிரியாணியிலையும் போட்டு ஆயில் போட்டுட்டு சூடான உடனே ரெண்டு ஆனியன் சன்னமாக இருந்ததும் போட்டு நல்லா பொன்முறுகள் வர மாதிரி வறுத்துட்டு இஞ்சி பூண்டு புதினா அதை அரைச்ச மிளகையும் ஒரு பச்சை மிளகாவும் போட்டு ஒரு சித்திகை மஞ்சத்தூளும் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய்த்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. ரெண்டு தக்காளியும் போட்டு தேவைக்கேற்ப கல்லே ஒரு ஸ்பூன் நல்ல கெட்டியான தயிரும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலாவோ இல்லாட்டி பிரியாணி மசாலாவோ போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ சுத்தம் பண்ணி வச்ச மஷ்ரூம்ஸையும் இது நல்லா இந்த மசாலாவில் கலந்து கொடுங்க. ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழையும் போட்டுட்டு ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணிங்கிற விதத்தில் நான் போட்டு கொடுத்துருக்கேன். உப்பு சரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லெமன் சாறும் விட்டுட்டு சீரக சம்பா அரிசி வந்து 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியும் இதிலேயே போட்டு கொடுத்துட்டு நல்லா உப்பு சரி பார்த்து கலந்து கொடுத்துட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு விசில் விடுவோம். அப்புறமா நல்லா லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் மூடி போட்டு அப்படியே தம் விடுவோம். அப்புறமா விசில் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் இதுலேயே மஷ்ரூம் பிரியாணி பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.